அஸ்ஸலாமு அலைக்கும், நாசர் ஃபாஸ்ட் ஃபுட். இன்றைக்கி வந்து பொருள் சம்மந்தமாக, சாப்பிட்ற சம்மந்தமாக எந்த வீடியோவும் போடல. என்னுடைய சேனலுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், அது ஒன்றும் நம்ம சேனலுக்காக வந்து ஒரு குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன், ரைஸ் குக்கர். அது ரெண்டையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் பிரித்து காட்ட போகிறேன், அதை பாருங்கள். இப்போது நான் இதை பிரித்து காட்ட போகிறேன். என்னென்னா, இது வந்து நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆனால் இது யூஸ் பண்ணவங்கள்ட்ட நான் எப்போதும் கேட்டிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. டெக்கர், பிளாக் டெக்கர் வந்து நல்ல ஒரு மிக்ஸி, நீ வாங்கிக்கன்னு சொன்னாங்க, அதால் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்தியா அமேசானில் கிடைக்காது, ஃபாரின் அமேசானில் நிச்சயம் ஷூராகிட்டு கிடைக்கும். அதை நீங்கள் புக் பண்ணி வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்து வாங்கிக்கங்க, நல்ல மிக்ஸி. இப்போ நான் பிரித்து காட்டினேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பேக்கிங் ரொம்ப வலுவாக இருக்கு, அதனால் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வலுவான பேக்கிங்காக இருக்குது. சில பேர் ஏற்கனவே பிரித்து வச்சுட்டு பிரிக்கிற மாதிரி ஸ்டைலில் காட்டுவாங்க, நான் அப்படி ஒன்றும் காட்டலை. என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை உங்களுக்கு டைரெக்டாக பிரித்து காட்டுறேன். இது வந்து கீழே வந்து மிஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இந்த மிளகா, மல்லி அந்த மாதிரி இந்த மிளகுகளுக்கு அரைக்கிறதுக்கு இது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் என்ன ஒன்றுன்னு சொன்னால், இது கிளாஸ், மற்ற இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வரும், இது வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சரியான பேக்கிங். இதுக்குள்ளார இது ஒரு ஒரு சின்ன சின்ன ஜூஸ் அடிக்கிறதுக்கு போக்குவரத்து மற்றது இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்டதுக்கு இது ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. இதோட மூடியுது, இதோட மூடியுது. பிரிக்கணும் கீழே வந்ததால் இது ஒரு சின்ன ஒரு கரண்டி, இவ்வளோ தான் யூஸ் இதில் உள்ளது. இது அடுத்த நான் வந்து சேனலில் எதாவது ஜூஸ் யூஸ் அடிக்கணும், நான் வந்து இதை வந்து உங்களுக்கு அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து வீட்டில் ரெண்டு மூணு குக்கர் இருக்குது, இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு அவசியம் ஒரு குக்கர் வாங்கினதால இது ஜிபாஸ். இது வந்து இந்தியாவில் எல்லா இடத்துல கிடைக்கும், ஏன்னா நம்ம இந்தியன் கம்பெனி இது வந்து, அதால் நீங்கள் தைரியமாக இந்தியன் கம்பெனியை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீணாக போனாலும் சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே நான் ஜூசர் மிஷின் போட்டது வந்து அது ஃபாரின் கம்பெனி, ஃபாரினில் உள்ளவங்க மட்டும் வாங்குங்க, அதை இந்தியாவில் உள்ளவங்க அதை வாங்கின அவசியம் இல்லை. அதில் வீணாக போனாலும் ஃபாரினில் அது சர்வீஸ் சென்டர் இருக்குது, அதை வாங்கிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் ஜிபாஸை பொறுத்தளவு, குக்கரை பொறுத்தளவு, இந்தியாவில் இங்கே வாங்கினாலும் இந்தியாவில் போனாலும் இதுக்கு சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதால் இதை பிரித்து காட்டணும் பாருங்கள். எல்லாமே வாங்கி இப்போ தான் நான் பிரிக்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து ஒரு லிட்ரு வந்து 80 மில்லி உள்ளது குக்கர். இது இவ்வளோ தான், இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதில் வெறும் காலியாக தான் இருக்குது. இது இது உள்ளார இது ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒரு தட்டு இருக்குது, ஒரு கப்பு இருக்குது, ஒரு கிண்டத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு கேட்லாக் இருக்குது, ஒரு கேரண்டி கார்டு ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இது சட்டி, சட்டியை நான் பிரித்தே காட்டிடுறேன். இந்த சட்டி
அதுக்கு மேலே காய்கறி வேக வைக்கிற மாதிரி ஒரு ஐட்டம், அடுத்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு லீடு, இந்த அளந்து ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன இது. அவ்வளோ தான் வியூஸ் பார்த்துங்க. இப்போ நான் வந்து குக்கரையும் பிரித்து காட்டி உங்களுக்கு காட்டிட்டேன், இந்த மிஷினு ஜூஸர் மிஷினையும் பிரித்து காட்டிட்டேன். இதில் உங்களுக்கு எது வாங்கணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. எதையும் நான் இன்னும் யூஸ் பண்ணல, ஆனால் கேள்விப்பட்ட அளவுக்கு ஜூஸர் மிஷின் நல்ல மிஷினு, இந்தியன் குக்கரும் ஜிபாஸும் நல்லது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் ஸலாம் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.